சேலத்தை அடுத்துள்ள ஊத்துக்காடு பகுதியில் பழைய இரும்பு கடையின் காவலாளியாக பணிபுரிந்த முதியவரை அவரது இரண்டாவது மனைவியின் மூத்த மகனை கொடூரமாக நண்பர்களோடு சேர்ந்து வெட்டி கொலை செய்திருக்கிறார். காரணம் என்ன? சேலத்தை அடுத்த ஊத்துக்காடு பகுதியில் உள்ள பழைய இரும்பு கடையில் சில நாட்களுக்கு முன்னர் இரவு நேர காவலாளியாக பணிக்கு சேர்ந்தவர் சுபாஷ் நகரைச் சேர்ந்த 70 வயதான ராமசாமி. கடந்த 14ஆம் தேதி இரவு பணியில் இருந்தபோது ராமசாமியை மர்ம நபர்கள் அரிவாளால் வெட்டி கொடூரமாக படுகொலை செய்தனர். காலை கடைக்கு சென்ற ஊழியர் ராமசாமி கொலை செய்யப்பட்டு கிடப்பதைக் கண்டு கடை உரிமையாளருக்கும் அன்னதானப்பட்டி காவல் நிலையத்திற்கும் தகவல் தெரிவித்தார். தகவலின் பேரில் விரைந்து சென்ற போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மூப்ப நாய் மற்றும் கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். முதற்கட்ட விசாரணையில் ராமசாமியின் கைபேசிக்கு வந்த அழைப்புகளை கொண்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் ராமசாமியின் இரண்டாவது மனைவி சாந்தியின் மூத்த மகன் பிரதாப் கடைசியாக ராமசாமியுடன் பேசியது தெரிய வந்தது. இதையடுத்து பிரதாப்பை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளார். இதையடுத்து போலீசார் பிரதாப்பை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினர். விசாரணையில் தனது நண்பர்கள் பிரபு ரகுமானுடன் இணைந்து தந்தையை கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார். 70 வயதான தந்தையை எதற்காக கொலை செய்தார் என போலீசார் விசாரித்தபோது திடுக்கிடும் தகவல்களை கூறியுள்ளார். ராமசாமிக்கு சொந்தமாக ராசிபுரத்தில் இருந்த 6 ஏக்கர் நிலத்தினை முதல் மனைவியின் வாரிசுகளுக்கு எழுதி வைத்துள்ளார். சுபாஷ் நகர் பகுதியில் சொந்தமாக இருந்த வீட்டை இரண்டாவது மனைவி சாந்தியின் இளைய மகனுக்கு எழுதி வைத்துள்ளார். இரண்டாவது மனைவியின் முதல் கணவருக்கு பிறந்த பிரதாப்பிற்கு எந்த சொத்தையும் ராமசாமி கொடுக்கவில்லை. இதனால் மது அருந்திவிட்டு அடிக்கடி சொத்து கேட்டு ராமசாமியை பிரதாப் தொந்தரவு செய்து வந்துள்ளார். ராமசாமியிடம் இருந்து எந்த சொத்தும் தனக்கு கிடைக்கவில்லை என்ற ஆத்திரத்தில் தந்தையை கொல்ல முடிவு செய்துள்ளார். இதற்காக தனது நண்பர்கள் இருவருடன் இணைந்து கொலை செய்தது விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து பிரதாப் மற்றும் அவரது நண்பர்கள் இருவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். உறவு முக்கியமில்லை, சொத்துதான் பணம்தான் முக்கியம் என்று நினைத்து தந்தையை மகனே கொலை செய்தது சேலம் பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.